உடைச்சி ஊத்தி முட்டை குருமா பண்ண போறோம். அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் வேக வைக்காம, பச்சை முட்டையாவே. சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி கருவேப்பிலை. இந்த ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், தேங்காய் 1 துண்டு, பூண்டுப்பல் 5, அதே அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் சோம்பு, கசகசா கொஞ்சம் போட்டிருக்கேன். கசகசா வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட தேவையில்லை. இந்த அளவுக்கு ஒரு பட்டை எடுத்திருக்கேன். இது நம்ம பச்சையாவே அரைச்சுக்க போறோம். வதக்கவெல்லாம் தேவையில்லை, அப்படியே அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு, இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு, அடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூளையும் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம தேங்காய், இஞ்சி பூண்டு, சோம்பு, ஒரு பட்டை போட்டு அரைச்சிருக்கோம், அதை இதில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு, அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். குழம்பு லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இவ்வளோதான் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை உடச்சி ஊற்றின முட்டை நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உடச்சி ஊற்றின முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் குருமா பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.